ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் ஒரு விவசாயி உருவாக்கப்பட வேண்டும். நஞ்சில்லாத உணவை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். இந்த மலேனி கூட்ல என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, கம்யூனிகேட்டர்ஸ் டிஃபரண்ட். இதுதான் ராணி தேனி. ஓகே, எல்லாத்த விட கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லைங்களா? இந்த பாக்ஸுல ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். காங்கேயன் நாட்டு மாடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு ஆர்கானிக் ஃபார்முக்காக வந்திருக்கோம். விஆர்கே ஆர்கானிக் ஃபார்ம். ஏன் இந்த காஸ்டியூமில் இருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு ஃபார்மிங்கில் பீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதிக மகசூல் வரணும்னா அந்த இடத்துல பீஸ் வளர்க்கணும். ஸோ இது ஆர்கானிக் ஃபார்மோட ஃபஸ்ட் கான்செப்ட்னே சொன்னாங்க. ஸோ அதோடு தான் அந்த பீஸை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் மற்ற இடத்தெல்லாம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த கெட்டப்பில் வந்திருக்கோம். வாங்க பீஸை போய் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாதத்தில் கட்டினது. ஏன் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீடிங்க்காக இது வந்து மாற்றி வச்சேன் ஒரு பாக்ஸுக்கு. மாற்றி வைக்கும்போது இது ஒன்றுமே இல்லை, ஒரே இது கட்ட மட்டும் தான் வச்சேனாமோ. அது வந்து இப்போ கட்டியிருக்குது. ஓகே, ஒன் மந்தில் கட்டின, ஒன் மந்தில் கட்டினது இது. இதுக்குள்ளே ஃபுல்லாக தேன் இருக்கு, தெரியுதா? ஆ, தெரியுது, தெரியல. தேன் ஃபுல்லாக இருக்கு. தேனி கூட்டில் என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டர்ஸ். கம்யூனிகேட்டர்ஸ் எதுக்குன்னா, யாராச்சும் வராங்க வெளியிருந்து, வேறு யாராச்சும் வந்து ஹனிபி வருது அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுறக்கு, இதுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணுறக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண் தேனி, ஆண் தேனி நான் சொன்ன மாதிரி இருப்பாங்க. அப்புறம் ராணி தேனி, பிளாக் கலர் இருக்கா பின்னாடி? ஆமாம், அதுதான் ஆக்சுவலாக மேல்பி. மேல்பி இங்கே பின்னாடி சைடு வந்து பிளாக் கலர் இருக்கும். ஓகே, இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இதுதான் ராணி தேனி. ஓகே, எல்லாத்த விட கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லைங்களா? இந்த பாக்ஸுல ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். ஒரு பாக்ஸுக்கு ஒரு ராணி தேனி தான். ஓகே, ரெண்டு ராணி தேனி இருந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணி பாதி பீஸை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஓ, கூட்டிகிட்டு போயிட்டு அது ஒரு தனி கவர்மெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். இதில் வந்து சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. சோல்ஜர்ஸ் வந்து அடியில் இருப்பாங்க. உள்ளே வந்து மாறி வந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து சாகடிச்சிடும். வெளியே இருக்கிற வாரத சாகடிச்சிடும். சாகடிச்சு கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துடும். ஓ, அங்கே பக்கத்தில் இருக்க சாகடிச்சு அப்படியே விடாது. எல்லாமே வந்து கிளீனாகவே இருக்கும். எப்பவுமே தேனி பெட்டி அதே அதை கிளீன் பண்ணிக்கும். கிளீன் பண்ணிக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா வெளியிருந்து புதுசாக வந்து தேனி மாறி வந்துருச்சு அப்படின்னா கில் பண்ணுறக்காக இவங்க இருக்கிறாங்க. கில்லர்ஸ், கில்லர்ஸ். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ரிஸ்க்காக இருக்கும் போல. ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ட்ரைனிங் எடுத்துக்கோம்னா ஈஸி. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போய் அதுக்கப்புறம் பழகிட்டு நம்ம எடுத்தோம்னா பெட்டர். எவ்ரி மந்த் வந்து அக்ரி யூனிவர்சிட்டியில் 6th அன்னைக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து சப்போஸ் அன்னைக்கு சண்டேவாக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் மண்டே வந்து கொடுப்பாங்க, 7th அன்னைக்கு கொடுப்பாங்க. அது மாதம் மாதம் ட்ரைனிங் இருக்குது அக்ரி யூனிவர்சிட்டியில். இது எதுக்குன்னா ஷேடு வரக்காக நம்ம போட்டிருக்கோம் ப்ரோ. மழை வந்தாலும் சைடில் போயிடும், டேரெக்டாக உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ரொம்ப சன் அடித்தாலும் ஷேடுக்காக போட்டிருக்கோம். அது பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கல். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் வேணுகோபாலன், எனது மனைவி பெயர் தமிழரசி. ஏன் அவங்களையும் சேர்த்து சொல்கிறேன்னா, எனக்கு எப்படி ஆர்கானிக்கில் முழுசாக ஆர்வம் உண்டோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஆர்கானிக்கில் இயற்கை வேளாண்மையிலே முழு ஈடுபாடு உள்ளவங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இயற்கை வேளாண்மை செஞ்சிட்ருக்குறோம். அவங்களுடைய அவரைக்காய், அன்னாசி, வெண்டைக்காய், இதெல்லாம் அவங்களுடைய பராமரிப்பு. வீட்டு செலவுக்காக இப்போது எல்லாமே அவங்க வந்து ஆர்கானிக்கில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓ, இன்ஆர்கானிக் பண்ணுறத விட ஆர்கானிக்கில் தீமைகள் கம்மி,
நம்ம மண்ணை வந்து உயிரோட்டமாக வச்சுருக்க முடியும். இன்ஆர்கானிக் பண்ணதுனால தான் பல வியாதிகள் வருதுன்னு சொல்லி நிறைய நிபுணர்கள் சொல்கிறாங்க. எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, அனைத்து விவசாயிகளுமே இயற்கை விவசாயத்துக்கு வர வேண்டும். ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும், ஆனால் நாள்பட நாள்பட அதை தெரிந்து கொண்டால் அதனுடைய பயன்கள் அதிகம். அடுத்து வரும் சன்னதிகளுக்கு நாம் வந்து உயிரோட்டமுள்ள மண்ணையும் வளத்தையும் கொடுத்து விட்டு செல்வோம். ஓகே சார், இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ இதில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க ஃபார்மிங்கில்? இது மொத்தமாக வந்து தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பு நடுவில் ஊடுபயிராக வாழை, மஞ்சள், வெங்காயம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போதைக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள் எல்லாம் எனது மனைவி வந்து அதை செஞ்சிகிட்ருக்காங்க. இப்போது ஃபுல்லாகவே ஆர்கானிக்கில் போகும்போது அந்த உரங்கள் பயன்பாடெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் எந்த மாதிரியான உரங்கள் வந்து போடுறீங்க? இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படையே நாட்டு பசுமாடு தான். நாட்டு பசுமாடுலேருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், தயிர், பால், வெண்ணெய், நெய், பஞ்சகாவியம் தயாரிப்பதற்கு இது மிகவும் முக்கியம். இந்த மாதிரி இடுபொருளை செய்கிறதுக்கு தெரிஞ்சிட்டா மட்டும்தான் இயற்கை விவசாயத்தில் முழு வெற்றி பெற முடியும். இப்போது எத்தனை வருஷமாக இந்த ஃபார்மிங் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க? கடந்த 3 ஆண்டுகள் இருந்து தான். நம்மாழ்வார் எப்படி சொல்லுவார்னா, ஒரு விவசாயத்தை உருவாக்குறோன்னா வெறும் காட்டை வாங்கணும், தண்ணியே இல்லாமல் வாங்கணும், காட்டை நீங்கள் வந்து சமன்படுத்தி அதை வந்து தண்ணி உருவாக்கி அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணால் தான் அது ஒவ்வொருத்தரும் விளை நிலமே இல்லாத விளை நிலையமாக ஆக்கினா தான் விவசாயம்னு சொல்லுவார். அதை நானும் செஞ்சிருக்கேன். நாட்டு மாடு வளர்க்குறீங்க, தேன் பெட்டிகள் பார்த்தோம் தோட்டத்தில் நிறைய இருந்தது. ஏன் நான் தேன் பெட்டி வச்சுருக்கிறேன்னா, ஒவ்வொரு விவசாயத்துக்குமே அந்த தெரிஞ்சே தெரியாமலே நடக்கக்கூடிய பாலினேஷன், மகரந்த சேர்க்கை வந்து மிக முக்கியமான பொறுப்பு வகிக்கிறது வந்து தேனீக்கள் தான். இப்போது கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து தேனீ பெட்டி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து மகரந்த சேர்க்கைக்காக மட்டும்தான் இப்போதைக்கு தேனீ பெட்டி வச்சுருக்குறோம். ஒரு ஏக்கருக்கு எத்தனை தேன் பெட்டி வச்சா நல்ல மகசூல் கிடைக்கும்? ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 தேனீ பெட்டியாவது வேணும். ரெண்டு தேனீ பெட்டியாவது வேணும். ரெண்டு தேனி பெட்டி இருந்தாலே போதும், அது பார்த்துக்கும், அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒன்றுமே தேனி பெட்டியே இல்லாமல் மகரந்த செயற்கை அதுவாக இயற்கையாக ஏதோ சில பூச்சிகள் மூலிமா நடக்கிறத நம்ம செயற்கையாக வந்து தேன் பூச்சி மூலமாக பண்ணுறோம், அது மிகப்பெரிய பலன் கொடுக்கும். இயற்கை விவசாயத்தில் எல்லா பயிற்சியாளர்களும் வந்து இதை மிக முக்கியமாக சொல்கிறாங்க, தேனி பெட்டி வளர்க்கணும். அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு இது வந்து பாலினேஷன்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்களுடைய ஆராய்ச்சி மூலிமா அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதை அறிவுறுத்துறாங்க. தேனீப்பட்டி விவசாயத்துக்கு மிக உற்ற நண்பன். மண்புழு எப்படியோ அது மாதிரி தேனீக்களும் சரியாக சொன்னீர்கள். மண்புழு எப்படி மிக முக்கியமோ அதே மாதிரி தேனீ வந்து விவசாயத்துக்கு மிகவும் முக்கியம். நம்மாழ்வார் வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் அவர் வந்து எடுத்து சொன்ன விஷயங்கள், சில குறிப்பிட்ட மரங்கள், நெல்லி, மா, பலா, இது மாதிரி ஒரு 7-8 வகைகள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விதத்தில் நான் வந்து எல்லா மரங்களும் வச்சுருக்கிறேன். கொய்யா ஒரு 10, சாத்துக்குடி 1-2, என்னெல்லாம் வரும் இப்போது வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க அது கூட வச்சுருக்கிறேன், சின்னதாக இருக்கும். அது மாதிரி கமர்ஷியலாக இல்லாமல் அது சொந்த உபயோகத்துக்காக தான் கொய்யா மரம், மாமரம், எல்லா மரம் வகைகளும் இந்த தோட்டத்தில் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான பழங்கள், காய்கறிகள் எல்லாத்தையும் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம். தென்னந்தோப்பு, நாட்டு மாடு, தேன் பண்ணை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் பண்ணையில் இருக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது பண்ணையை பார்க்கணும். நீங்கள் இந்த பண்ணையை பார்க்குறதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதில் ஒரு உங்களுக்கு இம்ப்ரெஷன் ஏற்பட்டு நீங்களும் உங்களுடைய சார்ந்தவர்களும் நண்பர்களோ உறவினர்களோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் அவங்களால் முடிந்த இயற்கை விவசாயம் செய்ய வந்தார்கள் என்றால் அதில் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய முதல் நபர் நானாகத்தான் இருக்கும். நடவு ஜனவரி பிப்ரவரியில் அறுவடை, 10 மாச பயிர். ஓகே, மஞ்சள் வந்து மே ஜூனில் நடவு செஞ்சு 10 மாசத்தில் அறுவடை. ஆமாம். ஓகே, இது இடையில் வந்து வெங்காயம் வச்சுருக்குறோம். அது எதுக்காக மஞ்சள் வெங்காயம்? மஞ்சள் வந்து 10 மாச பயிர், வெங்காயம் வந்து 3 மாச பயிர். அது மஞ்சள் இது மஞ்சள் மேலே வரத்துக்கு முன்னாடி வெங்காயம் 3 மாசத்துலேயே பிடுங்கிடுவோம். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, இடையில்
பாக்கு வச்சுருக்குறோம். ரெண்டு மரத்துக்கும் நடுவில் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் 27 டிஸ்டன்ஸ், 27 அடி. ஒரு தென்னமரத்துக்கும் இன்னொரு தென்னமரத்துக்கும் 27 அடி டிஸ்டன்ஸ், 27 அடி டிஸ்டன்ஸ். ஆமாம், ஆமாங்க. அப்போ தான் உங்கள் இந்த மாதிரி ஊடு உபயோக பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். சௌகரியமாக இருக்கும். ரெண்டு தென்னமலைக்கு நடுவில் ரெண்டு பாக்கு மரம் வச்சுருக்குறோம். ஓகே. அதுக்கு இடையில் மஞ்சள், மஞ்சள். அதுக்கு ஊடு பயிர் வந்து 3 மாத பயிர் வெங்காயம். வெங்காயம் இப்போ வந்து மஞ்சளும் வெங்காயமுமே நிலத்துக்கு அடியில் விளையிறது. ஆமாங்க. ஸோ அப்போ வந்து வெங்காயத்தை எடுக்கும்போது மஞ்சளோட வேர் பாதிக்காதா? அதுவும் இதுவும் சம்மந்தம் இல்லை, ஒன்றும் பாதிக்காது. வெங்காயம் மேலேயே தான் இருக்கும், மஞ்சள் கீழே இருக்கும். இன்னும் டீப்பாக இருக்கும், இன்னும் டீப்பாக இருக்கும். ஸோ அதனால ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் போடுறதுனால மஞ்சள் நடவு செய்யும்போது மண்வெட்டியில் வெட்டி தான் மஞ்சள் நடவு போடுவோம். அதுக்கு மேலே மேல் மண்ணில் 1/2 இன்ச் 1/2 இன்ச் தான் வெங்காயத்தை ஊணுவோம். ஆமாம், 1 இன்ச் கூட ஊன மாட்டோம், ஒரு 1/2 இன்ச் தான் அதிகபட்சம். வெங்காயம் மேலேயே தெரியும் ஊடு போயிரு, அது ஈஸி. அது ஒன்றும் ட்ரபிள் பண்ணாது. உள்ளியா குச்சிமா இருக்குது, இதுதான் கடம்பம் மரம். 1 வருஷம் தான் ஆச்சு. ஓகே. இது இதோட பெனிஃபிட் என்னது கடம்ப மரம்? இப்போ மதுரை மீனாட்சி அம்மனுடைய தல விருட்சம் வந்து கடம்பம். கடம்பம், மதுரை மீனாட்சி அம்மனோட கோயிலுடைய தல விருட்சம் கடம்பம். நிறைய அலங்கார பொருள்கள், அப்புறம் வந்து கட்டுமானம் தொழிலுக்கு, கப்பல் கட்டுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விதத்தில் இந்த கடம்ப மரம் ரொம்ப பயன்படுது. இப்போ கப்பல் கட்டுறதுக்கே இந்த மரம் பண்ணுறாங்கன்னா இப்போ உறுதியான மரம், உறுதியான மரம், கிட்டத்தட்ட தேக்கு மரம் அந்த மாதிரி உறுதியான மரம். ஒவ்வொரு கைவினைப் பொருளுக்கும் ஒவ்வொரு மரத்தை செலக்ட் பண்ணுவாங்க. கப்பல் கட்டுறதுக்கு இந்த கடம்ப மரத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து பெரிய மரமாக வளரும், நிறைய முற்கள் இருக்கும். இது வந்து கல்யாண முருங்கை அல்லது முள் முருங்கை என்று பெயர். நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு செடி, பெரிய மரமாக வரும். இப்போ சின்ன செடியாக வச்சு வாங்கி வச்சது 3 மாதம் ஆச்சு. இது பெரிய கல்யாண முருங்கைங்கிறது பெரிய மரமாக வரும். இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில உடல் உபாதைகள் மற்ற நிறைய விஷயங்கள் இதில் மருத்துவ குணங்கள் அதிகம். இது மலை வேம்பு. இதனுடைய பூ, காய், இலை, பட்டை எல்லாமே மருத்துவ குணங்கள் உள்ளது. இந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட 50 மரத்துக்கு மேலே மலைவேம்பு வச்சுருக்குறோம். இன்றைக்கு வந்து மரம் வைக்கிறது வந்து மிகவும் சிறப்பு, எதிர்கால சந்ததிக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மரங்கள், எல்லா மரங்களுமே. இது வந்து காங்கேயன் நாட்டு மாடு, ஒரிஜினல் நாட்டு மாடு. இது எதுக்காக வாங்கினேன்னு சொன்னால், ஆர்கானிக்கு வந்து பசுமாட்டு சாணம், கோமியம், தயிர், பால், நெய்யெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த பஞ்சகாவியம் தயாரிக்கிறதுக்கு இது முக்கியமான பொருட்கள். அதுக்காக தான் நாட்டு மாடை வாங்கி வச்சுருக்கோம். கோமியம் கலெக்ட் ஆகிறது இந்த பக்கெட்டில். இந்த பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி பெரிய ட்ரம்மில் ஊற்றி வச்சுப்போம். நாங்கள் ஷெட்டை கழிவுணுன்னு சொன்னால் இந்த கேட்டு வலை அடைச்சிருவோம். இந்த கேட்டு வலை அடைச்சதுக்கப்புறம் இந்த சாணி தண்ணி, கோமியம், மற்றதெல்லாம் இந்த டிச்சு வழியே வெளியே போயிடும். இது வெளியே போயிடும். சூப்பர். கோமியம் மட்டும் தனியாக செப்பரேட்டாக வேணுங்கும் போது அதை கோமியை இங்கே கலெக்ட் பண்ணுவோம், சாணத்தை உள்ளே கலெக்ட் பண்ணிடுவோம். இளைஞர்கள் வந்து ஃபார்மிங்க்கு வராங்க. ஸோ அப்படி வரும்போது உங்களோட வழிகாட்டுதல்கள் எந்த அளவில் இருக்கும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? சந்திப்பில் நீங்கள் கேட்ட இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி, அருமையான கேள்வி. நம்மளோட மட்டும் போனால் பரவாயில்லனு நினைக்கக்கூடாது. அடுத்த சன்னதிக்கும் வச்சுட்டு போகணுங்கிறது தான் வந்து இயற்கை விவசாயம். உங்களை மாதிரி இளைஞர்கள் 1/2 ஏக்கர், 1 ஏக்கர் இன்றைக்கி நாளைக்கு வாங்கி போட்டோ, அடுத்த வருஷமோ, 3 வருஷமோ இது பிளானிங்கோடு இருந்தால் அதை வந்து மிகப்பெரிய வெற்றி. உங்களை மாதிரி இளைஞர்கள் இங்கே வர்றதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஒரு கைடன்ஸ் வேணும், அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு யாராவது கேட்டாங்கன்னா, ஏன்னா தொடர்பு கொள்ளாமல்னு கேட்டால் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி நம்பரும் தர்றேன். அவங்களுக்கு வந்து அடிப்படையில் இருந்து அவங்க நிலம் மட்டும் வச்சுருந்தா சரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் எல்லாமே என்னுடைய அனுபவத்துலேயும் என்னுடைய நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தாராளமாக சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். சூப்பர், அருமை, அருமை. நன்றி, 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 நன்றி. நீங்கள் பார்த்ததை உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். யாராவது முழுசாக அவங்களுக்கு ஒரு மாடல் பண்ணையை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் தாராளமாக என்னுடைய பண்ணை வந்து பார்க்கலாம். காலை முதல் மாலை வரை நான் இங்கே தான் இருப்பேன். என்ன சந்தேகம் கேட்டாலும், அவங்களுக்கு மரத்தை பற்றியோ தோட்டத்தை பற்றியோ எந்த சந்தேகம் இருந்தாலும் நான் அவங்களுக்கு உதவத்துக்கு தயாராக உள்ளேன்.